இது மகிமை நேரம். இந்த இரண்டாவது நாளிலும் கூட நாம் முதல் நாளிலே பார்த்தோம், எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் தியானித்தோம் இல்லையா, அவருடைய நம்பிக்கையை குறித்து நாம் தியானித்தோம். இந்த இரண்டாவது நாளிலே முழங்கால் ஜபத்திலே நம்மை சிந்திக்க வைக்கிற நபர் யார் தெரியுமா, எலியா. முழங்கால் ஜபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எலியாவாக திகழ்கின்றார். 1 ராஜாக்கள் 18:42 வாசிக்கின்றோம், எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையில் பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த முழங்கால் ஜபத்திற்கு எத்தனை வல்லமை எத்தனை வலிமை உள்ளதை இந்த எலியா நிரூபித்து காண்பிக்கின்றார். கர்மேல் பர்வதத்திலே பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், இன்னும் பேலியாளின் பந்தியிலே சாப்பிடக்கூடிய 400 பேர், ஆக மொத்தம் ஒரு 850 பேர் சுற்றி நிற்கிறாங்க. இந்த எலியா ஒரு தனி மனிதனாக இருந்து கர்த்தரிடத்திலே ஜபித்து பொருத்தனைகளோடு ஜபித்து தான் ஒரு பாகாலுக்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறத நம்ம அந்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. ஒரு தனி மனிதன் ஒரு 850 பேருக்கு முன்னதாக நின்று சவால் விடுகிற ஒரு காட்சியை நாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். பாகாலுக்கு பலியிட வேண்டிய காளையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்க, அந்த காளையெல்லாம் ரெடி பண்ணி அந்த விறகு மேலே அப்படி சந்து சந்தாக வெட்டி அந்த காளையை வைத்து நீங்கள் எதுவும் நெருப்பு போடாமல் இருக்கணும். நெருப்பு எங்கிருந்து வரணும், வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பலி பொருளை பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அதுதான் அவங்களுடைய கண்டிஷன். அப்போ பாகாலுடைய தீர்க்கதரிசிலாம் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பலிபீடத்தில் அந்த காளையெல்லாம் வெட்டி வச்சு விறகு அடிக்கி அதுக்கு மேலே அந்த பலி பொருளெல்லாம் வச்சு அவங்க சாயங்காலம் வரைக்கும் அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வரைக்கும் அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்களாம். எப்படியாவது எங்களுக்கு உத்தர வரலன்னு சொல்லி அவங்களுடைய தெய்வத்திடம் முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்படி முறையிட்டு சாயங்காலம் வந்தாச்சு, எந்த உத்தரவுமே எந்த பதிலுமே அதுக்கு இல்லை. உடனே எலியா என்ன செய்கிறாரு, பலிபீடத்தை செப்பனிடுகிறார். தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேலே அந்த விறகுகளை அடுக்கி அந்த காளையை அப்படி சந்து சந்தாக கட் பண்ணி அதுக்கு மேலே வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் ஒரு 12 குடம் தண்ணி அது மேலே விடுங்க அப்படின்னு சொல்ல, பலி பொருளுக்கு மேலே விறகு மேலே தண்ணி, பொதுவாக விறகு நனைஞ்சிதுன்னா தீப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா, எரிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனுடைய அது தன்னுடைய அந்த விறகு தன்னுடைய வெப்பத்தை ஏற்ற பிறகு தான் திரும்ப அதை என்ன செய்ய முடியும், தீ பற்ற முடியும். அப்போ தண்ணியெல்லாம் ஊற்ற சொல்கிற விறகு நனைஞ்சாச்சு, பலி பொருள் நனைஞ்சாச்சு, அதை சுற்றி இருக்கிற இடத்துல மண்ணெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தண்ணி விடுறாங்க. அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கிற இடங்களெல்லாம் தண்ணியாக நிற்கிது. இப்போ இந்த எலியா கூப்பிடுகிறார், ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார், ஆண்டவரே இப்போ நீங்கள் தான் உண்மையான தெய்வம் என்பதை இந்த மக்கள் கண்டுகொள்ள வேண்டும். நான் உம்முடைய ஊழியக்காரன், உங்களுடைய வார்த்தையின்படி தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த இன்னைக்கு இப்போ இந்த ஜனங்களுக்கு நீங்கள் விளங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்கிறான். அவனுடைய ஜபத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருந்திருக்கிறது பாருங்க. கொஞ்ச நேரத்திலே பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி அந்த பலி பொருட்கள் அந்த விறகு கட்டைகள் மணல் இன்னும் அந்த தண்ணி வாய்க்கால் உள்ள தண்ணீரையும் அக்கி போட்டது என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, அந்த அக்கினி தண்ணியை கூட அவ்வளோத்தையும் அப்படியே பட்சித்து போட்டதான். பாருங்கள், இந்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் இல்லையா, அதை எலியா அறிந்திருந்தார். ஆனால் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ அந்த பேலியாளின் பந்தியிலே சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகளோ யாருமே அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் எலியா நம்பியிருந்ததாலே எப்படியும் ஆண்டவர் எனக்கு உத்தரவு அருளுவார், நான் கேட்கிற காரியங்களை ஆண்டவர் எனக்கு ஜபத்தின் மூலமாக உத்தரவு அருளுகிறவர் என்பதை எலியா நம்பியிருந்தான் இல்லையா. அவருடைய ஜபத்திற்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்கிறது, எவ்வளவு வல்லமை இருந்திருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாமும் கூட எலியாவைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே முழங்கால்களை முடக்கும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்வை ஆனாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனாலும் சரி, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் எதிர்பார்க்கின்றோம், நன்மையான காரியங்களை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்கி நாம் ஜெபிப்பதில்லை. ஏதோ ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும், இது எந்த காரியம் முடிச்சிடணும் அந்த காரியம் முடிச்சிடணும், ஏதோ நம்ம ஆர்டர் போட்டுற மாதிரி சொல்லிடுறோம். நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்குவதில்லை. ஆனால் எலியா பாருங்கள், அவருடைய முகம் அவருடைய முழங்காலில் படுற வரைக்கும் குனிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கின்றது?
சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பண்ணுற ஜபம் அந்த கூரைக்கு மேலே என்ன செய்யாது, போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம பண்ணுற ஜபம் எப்படி இருக்கிறது. இந்த எலியா தீர்க்கதரிசி நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷன்தான், தெய்வ பிறவி அல்ல, நம்மை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட அவர் சொன்ன அவருடைய ஜபத்தில் எதை எதையெல்லாம் கேட்கிறாரோ ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் அருளி செய்கிற தேவனாக இருக்கின்றார். அதே தேவனைத்தானே நாம் இப்போதும் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம், அதே தேவனைத்தான் நாம் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோமே. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், காரணம் தவறு நம்மிடத்தில் தான் இருக்குது. நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்படவில்லை, ஏதோ ஜபிக்கிறோம் அவ்வளவுதான். ஆனால் எலியாவை போல நாம் கருத்தாய் ஜபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜபம் கேட்பா, பல்ல பெரும் காரியம் செய்திடுவா, தாசர்களின் ஜபம் கேட்பா, பல்ல பெரும் காரியம் செய்திடுவா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே சொல்லிடுவோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே சொல்லிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி நாம் அவரையே நம்பி முழங்கால்களை முடக்கி, அப்பா நீங்கள் தான் எங்களுடைய தெய்வன், நீங்கள் தான் எங்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் செய்யணும். எலியா எவ்வளவு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் உங்களுடைய சமூகத்திலே முழங்காலை முடக்கி அவர் ஜெபித்த போது நீங்கள் அவங்களுக்கு காரியங்களை வாக்கி பண்ணினீங்களா, அதே தெய்வத்தை நான் நம்பியிருக்கிறேன். நான் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் தான் தெய்வம், நான் சொல்கிறேன், நீங்கள் மாத்திரமே தெய்வம் என்று நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நாம் கேட்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து தர வல்லவராக இருக்கின்றார். பாருங்கள், யாக்கோபு 5:17-18 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கூட மழை பெய்ய வேண்டாம் என்று கருத்தாய் ஜபித்தானாம். பாருங்க, அவனுடைய ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருந்திருக்குது. இப்போ மழை வேண்டாம், மழை நிறுத்துங்கன்னு சொல்லி அவன் மழையை நிறுத்தினானாம். எவ்வளவு ஆண்டு காலம், 3 வருடமும் 6 மாத காலமும் மழையே பெய்யவில்லை, எங்கேயுமே மழை இல்லை. பாருங்க, ஆனால் இதையே எலியா மறுபடியுமாக ஜெபிக்கிற, ஆண்டவரே எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு ஜெபித்த போது ஆண்டவர் மறுபடியுமாக மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அதன்படி செய்ய அவர் ஆசை உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில், எலியாவின் வாழ்க்கையில், எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன்தான், ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவன் என்னதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாரோ அவற்றை எல்லாம் ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படித்தான். ஒருவேளை எலியாவுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் காண வேண்டும் என்று சொன்னால், எலியாவின் வாழ்க்கையைப் போல நாம் அவருடைய சமூகத்திலே முழங்கால்களை முடக்கி நம்ம அமர்ந்திருந்து நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுள்ள இயேசுவே, இந்த அருமையான இந்த 2 நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எலியாவை போல ஜெபிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய முழங்கால்களை முடக்கி எங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா உண்மை பற்றி அறிகிற அறிவில்லாத மக்களுக்கு நாங்கள் உண்மை பற்றி எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக அப்பா எங்களுடைய வாயை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய முழங்கால்களை முடக்கி நாங்கள் பிறருக்காக ஜெபிக்க எங்களை ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை உடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டு அனுபவிக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தினை என்னோடு கூட கலந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.